எட்டு எட்டு பாஸ் எட்டு மக்களே பிக் பாஸ் எட்டு கிராண்ட் லான்ச்சு இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி பார்க்குறதுக்குரிய ஆளாக இருக்குது ஏன்னா விஜய் சதுபதி வரார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் யார் யார் அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறாங்கன்றதுக்கும் ஒரு டான்ஸ் ஆடல் பாடல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே உள்ளே போகும்போதே வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே முறைக்கிறது இவன் வந்த உடனே சண்டைகள் ஆரம்பிச்சிடும் அந்த வரும்போதே அப்படியே வரும்போதே அப்படியே போஸ்ட்டில் இறங்கிடுவாங்க வந்த உடனே சண்டை போட்டால் தானே அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நீலேருந்தே வந்து ஒரு ஒரே ஒரு ஒரு உள்ள அளாட்டம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம பயங்கர ஆவலாக இருக்கும் வச்சுக்கோங்களேன் சரி அந்த வீட்டுக்குள்ளே யார் யார் போக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ விதை செய்திபதி அவர்களுடைய சம்பளம் என்ன அதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் அந்த வீடு எப்படி இருக்குது ஒரு வீடா ரெண்டு வீடா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் அந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் விடை இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு அப்படியே பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு சிவப்பு பட்டன் இருக்கும் இந்த மூஞ்சிக்காக அதையும் கொஞ்சம் தட்டிட்டு அப்புறம் வேறு ஏதாவது எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இந்த நிக நிகழ்ச்சி வந்து ஒரு உயரிய சிந்தனை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக தான் வந்து தமிழகத்தில் வளம் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை ஆனால் என்னுடைய பதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அளவுக்கு உன்னதமான ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னா ஒரு பக்கத்து வீட்டில் சண்டை நடக்கும்போது அதை நம்ம எப்படி ஒட்டி கேட்குறது எட்டி பார்க்குறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் நம்ம ஈடுபடுறோமோ அதை வந்து டிவிக்குள்ளே கொண்டு வந்து அதை நம்ம பார்க்க வைத்து அதில் அதாவது அடுத்தவங்க குடும்பம் நாசமாக போகிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு அழாதியான ஆனந்தம் இருக்குல்ல தான் குடும்பம் நாசமாக போகுது அது வேற அதை பார்க்குறதில்லை அடுத்தவனும் போகிறானே அப்படின்ற ஒரு இன்பம் ஒன்று வரும்ல அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி பேருபட்ட உயரிய சிந்தனை கொண்டது அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளோடைய ஒரு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வட்டம் இருக்குது உலகளவில் சிறப்பு பெற்ற அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் பல லாங்குவேஜ்களில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி தான் போய்ட்டுருக்கு சரி அதோடய விஷயம்லாம் விட்டுரும் அதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இல்லை ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து இந்த சீசன் முழுக்க உங்களுக்கு வீடியோக்களை போடலான் இருக்கேன் அதுக்காக உங்கள் உறுதிமொழி எடுக்கலான்னு வேறு வந்திருக்கேன் என்ன உறுதிமொழி அப்படின்னு நீ ஆவலாக இருக்கலாம் இப்போ அதை எடுக்கிற பாருங்கள் இப்படி நெஞ்சில் அப்படி கையை வச்சுக்கிட்டு பிக்பாஸ் எட்டு நிகழ்ச்சிக்கு உண்மையாக நேர்மையாக இருக்க மாட்டேன் என்றும் யார் காசு கொடுக்கிறார்களோ காசை வாங்கி கொட்டு அவர்கள் பக்கம் பேசுவேன் என்றும் யாருக்கு அதிக லைக் வருகிறதோ யாருக்கு அதிக ஓட்டுகள் வருகிறதோ அவர்களை பார்த்து அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே என்ன விதமான சேட்டைகள் செய்தாலும் அதை நான் எதுவும் கண்டு கொள்ளாமல் அவர்களுக்கு முட்டுக் கொடுப்பதையே முழு வேலையாக வைத்து இந்த சீசனில் கட்டுவேன் என்று உளமாற நெஞ்சார நான் உறுதிமொழி இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒன்றொன்றை விட்டுவிட்டேன் அந்த பிஆர் குரூப் ஏதாவது வைத்திருந்து அவர்கள் எனக்கு பணம் கொடுத்தாலும் அதையும் வாங்கி கொண்டு அவர்களுக்கு உண்மையாக பணியாற்றுவேன் என்று மக்களாகிய உங்களிடம் சொல்லிக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் சரி ஓகேங்களா முடிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம நீதி நேர்மெல்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை வந்து சாணி அடி அடிக்கிறானுங்க அதனால் வந்து நீதி நேர்மையெல்லாம் தூக்கி எக்கடா தூரமாக வச்சிடணும் இங்கேயோட அது எதிரில் இது ஒரு செல்ஃப் இருக்குது அதுக்கு மேலே எங்கன்னா வந்து உயரில் வச்சிடணும் உயரத்தில் வச்சுட்டு அதெல்லாம் கட்டி போட்டு முழுக்க முழுக்க ஒரு வன்மவாதியாக மாறி இந்த சீசனில் வந்து கக்குறதுன்னு முடிவு பண்ணும் வன்மத்தை கக்கி அப்படியே காசு அப்படி இப்படி இப்படி தான் அள்ளணும் இப்படிலாம் அள்ளக்கூடாது அப்படி அள்ளி போட்டுட்டு எதிரோ ஒன்று செட்டில் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு வந்து ஒரு என்னுடைய குலசாமிகளை வேண்டிக் கொண்டு இப்போது இந்த சீசனில் வந்து யார் யார் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய சம்பளம் என்ன அதை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கோடி சம்பளம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கமலஹாசன் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி சம்பளமானது வந்து பேசப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நூறு கோடியில் அந்த ஷோ ஆனது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பண்ண முடிஞ்சதாக பார்க்க முடிஞ்சது ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்கே வந்து இல்லை டாஸ்க்கெல்லாம் நல்லாவே இல்லை அதெல்லாம் கேட்டால் வந்து உள்ளே இருக்க ஆட்களுக்காக சொன்னாங்க ஆனால் நிதின்றது பற்றாக்குறையாக ஆகி ஷோ வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டதாக பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த சீசனில் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து ஒரு ஐம்பது கோடி மட்டும் தான் கொடுக்கறதுனால தாராளமாக இருக்கும் நிறைய டாஸ்க்குகளை எதிர்பார்க்க முடியும் என்னடா வீடு பார்த்தா வீடு வந்து அதே வீடு பெயிண்ட்டு மட்டும் மாற்றி மாற்றி அடித்து வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு கேள்வி இருக்கும் எனக்கும் அந்த கேள்வி இருக்குது தான் அது ஒரே வீடு தான் அந்த செட்டிங்கை வந்து அப்படி மாற்றி கதவு சேனலில் எந்த பக்கம் மாற்றிட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க வேறு ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாங்க உள்ளே வரக்கூடிய ஆட்கள் இந்த டாஸ்க்கு அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இப்போ கூட வந்து இந்த பால்டப்பா அறிவு எல்லாம் வந்து பாட்டு பாடியிருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இப்போ அறிவு வந்து ல பிக்பாஸ் ஆந்தம் லவ் ஆந்தம்னு வருது இது பிக் பிக்பாஸ் ஆந்தம்னு சொல்லிட்டு ஒரு வந்து பாடி இருக்கிறதாகவும் பால்டப்பாவும் அவர் வந்து உள்ளே போகல அவர் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கிறதாகவும் வந்து தகவல் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு விஜய் சேர்த்தி அவர்கள் நீங்கள் பார்த்தீங்க அது எல்லாம் அப்படியே க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே முத நாள் வந்து வேலைக்கு போகிற மாதிரியே ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போகிற குழந்தைங்கள்லாம் அப்படியே நீட்டாக போவாங்கள்ல ஷேவ் பண்ணிவிட்டு பட்ட வண்டி தான் இல்லை மற்றபடி அவர் பயங்கரமாக வந்திருக்கிறாரு அதை பார்க்க முடியுது ஸோ அவரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு இப்போ பட்ஜெட்டும் வேறு இருக்குது ஸோ இந்த சீசன் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக கொண்டு போவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது கண்டஸ்டன்ட்டு பக்கம் திரும்பி பார்த்தோம்னா இது அதில் பிரதிபலிக்குதான்னு பார்த்திங்கன்னா கிடையாது கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய நடிகர்கள் ஒரு சீனியர் நடிகர்கள் இவங்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இருக்குமே இவருடைய கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டராக இருக்குமே இவரை பற்றி நம்ம புரிஞ்சிக்கலாமே தெரிஞ்சுக்கலாமே அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் எடுக்கலை இந்த நாலு ஸ்லாட் ஒரு சீரியலுங்க வரும் பாருங்கள் அந்த நின்று போன சீரியலில் இருக்கிற ஆர்டிஸ்டெல்லாம் கொண்டு வந்து இதில் போட்டுருவாங்க சீரியல் நடிகரில் போட்டுட்டு யாருன்னா வந்து மு முன்னால் பழைய நடிகர்கள் யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்து உள்ளே போட்டு மேட்ச் பண்ணி ஒரு பேட்டர்ன் ஒன்று செட் பண்ணிட்டாங்க ஏழு சீசனாக இருந்ததில் ஒரு பேட்டர்ன் ஒன்னை செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர் கொஞ்சம் பேர் அப்புறம் வந்து ஒரு ஒரு காமெடியன் ஒருத்தர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாடல் அப்புறம் சீனியர் ஆக்டருங்க அந்தமாரி அப்படியே செலக்டிவாக அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இவங்க சொந்த டிவியில் இருக்க சீரியல் ஆர்டிஸ்ட் இதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இவங்க டிவியிலேருந்தே எல்லாம் ஃபுல்லாகிடுவாங்க அதில் ஒரு நாலு அஞ்சு பேர் தான் வேற ஆளுங்க வருவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்திருக்கக்கூடிய கண்டிஷன் லிஸ்ட்டும் ஸோ அதில் வந்து நம்ம யார் வர போகிறாங்க அப்படின்றத நம்ம ஒன்றா பார்த்துடலாம் முதல்ல யார் வர போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் ரவீந்தர் அவர்கள் ஸோ இவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமியை வந்து கல்யாணம் பண்ணார் அவங்க இதுவாக இருந்தாங்க பாருங்க சன் மியூசிக்கில் விஜயவாக இருந்தாங்க அவங்க வந்து இது பண்ண கல்யாணம் பண்ணியிருந்தார் பல சர்ச்சைகள்லாம் இப்போ சில கேஸு அந்த மாதிரிலாம் கூட போனார் ஜெயிலுக்கு எல்லாம் போய்ட்டு வந்து கூட இது பண்ணிவிட்டு அது மாதிரி நல்ல ஒரு சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் ஸோ இவருடைய உடல்நிலை சரியில்லாமல் இவர் உள்ளே ஏன் போகிறாரு எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தோம்னா கூட அவருடைய என்ன எப்படி இருக்குன்னு சொன்னால் போன சீசனில் வந்து விசித்திரா இருந்தாங்களே ஸோ அவங்க இருக்கும்போது நான் இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரியா இருக்கும் அப்புறம் சுரேஷ் தாத்தா இருந்தார் அப்புறம் யுகேந்திரன்லாம் போனார் ஏன்னா இவர் போகிற கேட்டகரியும் பார்த்திங்கன்னா ரிவியூவர் கேட்டகரியில் தான் உள்ளே போகிறார் ஏன்னா ஒரு சீசனில் ஒருத்தர் வந்து அந்த ரிவியூவர் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச ரிவியூவர்களில் வந்து உள்ளே அனுப்பி இது பண்ணாங்க அதே போல் இவரும் இவரை எடுத்துருக்கிற கேட்டகரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவியூவரில் எடுத்துட்டாங்க ஆனால் இவர் வந்து சீக்கிரமாக ஒரு ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வந்து எவிக் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு நபராக தான் வந்து இவரை நினச்சிக்கிட்டு எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது ஆனால் இவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடல் வந்து ஒத்துழைகள்னா என்ன வாய் இருக்கே வாயை வச்சு வந்து சம்பவம் மட்டும் வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார் அப்படி தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சோஷியல் மீடியாவில் அவங்க நடக்கிற விஷயம் அந்த பிஆர் விஷயம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இவர் வந்து கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இவர் போகிறார் இருந்தால் ஒரு வாரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப நாள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவருக்கு ஆனால் அவர் போயிருக்கிறாரு ஸோ அதை நம்ம பார்க்க முடியுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கவுண்டம்பாளையம் ரஞ்சித் இதை கவுண்டம்பாளையம் ரஞ்சித்னா தான் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு தெரியலனா ஒரு நடிகர் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இருந்தார் பார்த்தீங்க அவருக்கு வந்து ராசகாபாளையத்திலேருந்து வந்த மாதிரி தங்கம் என்ன தங்க என்ன தங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் தங்க ஏனுங்க நம்ம ஊருக்காரங்க வந்து அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பேசி ஒரு அட்டகாசம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் சமீபத்தில் கூட வந்து ஒரு படம் கூடிய ஒரு படத்தை எடுத்து வச்சு அதை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணக்கூடிய அளவில் வந்து அந்த படம் இருந்துச்சு ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தார் ஸோ அதை நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த சிந்தனைன்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த சிந்தனை அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கை அவருடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து மக்கள் ஒரு புரிதல் இருக்கும் அதை நான் மாற்றி காட்டுறேன்ட்டு தான் உள்ளே போகிறாரு அவர் மாத்துறாரா இல்லையா மாத்துறாரா இல்லை ஏமாத்துறாரான்றது நம்ம பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ அதை நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் டக்குனு விஜய் சேதுபதி அவர் இவரெலாம் பேசிப்பாங்க அப்படியே என்னென்னா சண்டை கண்டை போட்டிங்களா அப்படி கேட்பாரு அவர் விஜய் சேதுபதி ஸ்லாங்ல கேட்பார் என்னால் சண்டை கண்டை குட்டிங்களா அப்படின்னு கேட்பாரு உடனே இவர் சொல்லுவார் இ இல்லை கண்ணு அது நான் ஒன்றும் சண்டை போடல கண்ணு அந்த ஆள் வந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இழுத்து விட்டுருவார் இப்போ பார்ப்போம் அது ஒரு மாதிரி கலாட்டாவாக தான் இருக்க போகுது இந்த சீசன் அப்படின்றது தெரியுது ஸோ இவங்க ரெண்டு பேரை பொறுத்தவரை இவரும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ஸ் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுனித்தம் தமிழை தப்பு தப்பாக பேசுறது அப்படியே தப்பிலே வந்து கொஞ்சம் சில கட்ட வார்த்தைகள்லாம் எழுத்து வச்சு பேசுகிறது அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் அதே வந்து ஒரு நகைச்சுவைக்கு உள்ளாகி அதே வைரலாகி அது வந்து இன்னும் அது ஒரு பெரிய ஒரு இடத்தவங்களை கொண்டு போய் சேர்த்துருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ அதன் மூலமாகவே ஃபேமஸ் ஆனவங்க ஸோ இவங்களும் உள்ளே வராங்க இவங்க வந்து ஒரு வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்க அசாம் அவங்க கல்ச்சர் எப்படி இருக்கும் ஃபேமிலி எப்படி இருக்கும் ஸ்டோரி எப்படி இருக்கும் அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய இதுவும் இருக்குல்ல அதெல்லாம் கேட்டு தான் எடுத்துருப்பாங்க பத்தாத்துக்கு வேறு கால் நூற்றாண்டை கடந்து இவங்க வந்து பிக்பா இந்த விஜய் டிவிலேயே வாழ்கிறாங்க அதனால இவங்களை உள்ளே எடுக்கிறதுக்கான நிறைய உள்ளே எடுத்துட்டாங்க எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இல்லை எடுத்துட்டாங்க உள்ளே போயிட்டாங்க அவங்க பார்த்தீங்களா ரோல் ஆகுது இந்த மாதிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவரும் வந்து ஒரு கால் நூற்றாண்டை கடந்து விஜய் டிவியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சீரியல் நடிகர் அப்படின்னம்னா நல்லா தெரியும் அவர் படம் கூட நடிச்சிருந்தார் அது அந்த அளவுக்கு போகலான்றதுனால் திரும்ப சீரியலுக்கு வந்துட்டார் ஒரு விஜயவாகவும் இருப்பார் ஆங்கரிங் வந்து பயங்கரமாக பண்ணக்கூடியவர் தீபக் அவர் நல்லா டான்ஸ் பண்ணுவார் அவர் விஜயவாக இருப்பார் அப்புறம் வந்து நடிப்பார் மாதிரி பன்முக திறமைகளை கொண்ட ஒரு நடிகர் அவர் ஆக்சுவலி அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் பட வாய்ப்பு அப்படி இல்லைன்றதுனால அவருக்கு அந்த இது கிடைக்கிறதெல்லாம் இல்லைன்றதுனால சீரியல்லே அவர் வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தார் இப்போ பிக் பாஸில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நூற்றுக்கு ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் தான் வந்து பிக் பாஸில் வந்து வெளியே போகிறவங்க வந்து நல்ல நிலைமையில் இருக்காங்க அதில் மிச்சம் இருக்கிற அந்த தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட்லாம் காணாமல் போயிடுறாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அதுவும் ஒன்று நடக்கிறது இப்போ அடுத்தபடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்டு விஜய் விஷால் முதல்ல ஆரம்பத்தில் டிக்டாக்கு இன்ஸ்டாகிராமு ரீல்ஸு அந்த மாதிரிலாம் ஃபேமஸாக இருந்தவர் அதன் பிறகு சீரியல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் நம்ம அவரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் முடிஞ்சால் அது கூட பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம் அதுக்கடுத்தது அன்ஷிதா அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா குக் வித் கோமாலையில் கோமாலியாக வந்தாங்க செல்லமாகவும் என்னமோ ஒரு சீரியல் பேருங்க அது நமக்கு அந்தளவுக்கு தெரியல ஆனால் அவங்க வந்து ஒரு சீரியலில் வந்து நல்ல ரோலில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறதாவும் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறதாகவும் தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இவங்க வந்து உள்ளே போகிறாங்க குக்கு வித் கோமாலையில் வந்து பயங்கர சேட்டைகளை பண்ணியிருந்தாங்க சில வீடியோக்கள்லாம் வைரலாக கூட ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து உள்ளே போகிறாங்க இவங்களும் ஒரு கேரளத்து பைங்கிழி இவங்களுக்கு கொஞ்சம் வேற்று மாநிலத்தை சார்ந்தவங்க தான் போல இருக்குது அதாவது எப்படின்னா பிக் பாஸ் வந்து பேன் இண்டியா இது மாதிரி பேன் இண்டியாவனால் கூட பாதி இந்தியா வந்து விலைக்கு எடுத்துருவாங்க எப்படி பார்த்திங்கன்னா கேரளாவில் கொஞ்சம் பேர் கர்நாடகா அப்புறம் ஆந்திரா இந்த மாதிரி பல இருந்து இறக்குவாங்க அப்படி விட்டோங்கன்னா வெளிநாடுலாம் போயிடுவாங்க மலேசியா ஸ்ரீலங்கா அப்படிலாம் போய் எடுப்பாங்க இந்த முறை அந்த மாதிரி யாரும் இல்லை ஸ்ரீலங்கா மலேசியா மேபி பார்க்கலாம் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் பார்க்குறோம் அதுக்கடுத்தபடியே இப்போ அன்ஷிதா வந்துட்டாங்களா அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா ஸோ தர்ஷா குப்தா பேரும் வந்து ஒரு ரெண்டு மூணு சீசனாக அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு ஸோ இந்த முறை அவங்க உள்ளே போக போகிறாங்க தர்ஷா குப்தான்னா நம்ம குக் வித் கோமாளியில் வந்து ரெண்டாவது சீசனில் புகழ்வங்களாம் அடித்த லூட்டிகள் வந்து உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஸோ அந்த மாதிரியே இருக்கக்கூடியவங்க அவர் வந்து ஒரு மாடல் அப்புறம் சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் விஜய் டிவிலே பண்ணியிருக்கு சஞ்சானா நம்மிதாஸ் இவங்க விஜய் சிதுபதி அவர்கள் சமீபத்தில் நடித்து ஹிட்டான மகாராஜா படத்தில் அவரோட மகளாக நடிச்சிருந்தாங்க ஸோ அவங்க இந்த சீசனில் உள்ளே போகிறாங்க அவருடைய சிபாரிசா கூட இருக்கலாம் இல்லை சரி இந்த படத்தில் நல்லா ஃபேம் ஆகியிருக்காங்களே ஸோ அவங்கள எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம் அந்த வகையில் இவங்க உள்ளே போகிறாங்க அடுத்தபடியாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்எஸ்கே அவங்களுடைய கணவர் இவரும் வந்து ஒரு சீரியல் நடிகர் அது மட்டும் இல்லாமல் சில படங்கள்லாம் கூட நடிச்சிருக்கிறாரு சீரியல் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து போலீஸாக இருப்பார் ஸோ அவர் வந்து உள்ளே போகிறார் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்குது அதுக்கடுத்தபடியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி ஆமாம் அவங்க தான் அவங்க வந்து ஒரு யூடியூபர் அந்த புக்குங்களெலாம் பற்றி வந்து ரிவ்யூ பண்ணக்கூடியவங்க ஸோ இவங்க வந்து போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த புக்குங்களை பற்றி ஒரு பயங்கரமாக ஆக்கப்பூர்வமான சில வீடியோக்களை போடக்கூடியவங்க ஸோ அந்த வகையில் இவங்களை உள்ளே எடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சௌந்தர்யா நஜுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கர்நாடகத்தை சார்ந்த ஒருத்தவங்க ஆனால் தமிழ் தமிழில் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஹாஸ்டாரில் கூட ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க விஷ்ணு இருக்காரு விஷ்ணுவோட நெருங்கிய நண்பர் அது ஒரு காரணம் போன சீசனில் வந்துருந்தார் பாருங்க விஷ்ணு அவருடைய நெருங்கிய நண்பர் ஸோ ரொம்ப காலமாக இவங்களும் திரைத்துறையில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு வர ஒரு பெண்மணி தான் ஸோ இவங்களும் வந்து இவங்களுக்கான ஒரு ஒரு பேஸ் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குரலை வைத்து பயங்கரமாக இவங்களை வந்து கேலி கிண்டலுக்கு உள்ளான ஒருத்தவங்க அதனாலே வந்து அதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு வராங்க ஸோ இது ஒரு காரணமாக வச்சு ஸோ இதனால் அவங்க பட்ட கஷ்டங்களை வச்சு அந்த ஸ்டோரி சொல்லுவாங்கள்ல அதை நம்ம சொல்லி அதை வந்து பரபரப்பாக காட்டி அதில் வந்து ப்ரமோ போட்டு நம்ம அது ஒன்று செய்வோம் அப்படின்ற மாதிரி டிவி சேனல் எதிர்பார்த்து இவங்களை உள்ளே அனுப்புகிறாங்க இவங்களுக்கும் நம்ம போய் அதெல்லாம் மாற்றி நம்ம யார் நம்முடைய கேரக்டர் என்ன நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு இதன் மூலமாக ஒரு புகழ் வெளிச்சத்துக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்றதுனால அவங்க வந்து உள்ளே போகிறாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தர்ஷிகா ஸோ தர்ஷிகா பார்த்திங்கன்னா ஒரு மாடல் விஜய் டிவியில் ஒரு சில சீரியலில் வந்து நடிச்சுக்கிறாங்க விஜய் சேர்த்தி அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் இங்கே உள்ளே போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ அது எந்த வகையில் உண்மை அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு விஜய் டிவியுடைய ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு தகுதியை தாண்டி வேறு ஒன்றும் பெருசாக அவங்கள சொல்லிக்கிற ஏறி எதுவும் இல்லை ஸோ அடுத்து யார் வரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர் முத்துக்குமரன் இவர் வந்து பல யூடியூப் சேனல்களில் வந்து ஆங்கரிங் பண்ணியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் விஜய் டிவியில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் இந்த தமிழ் பேசுகிறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அதில் வந்து பேசி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தக்கூடிய ஒருத்தர் ஸோ அந்த வகையில் இவர் உள்ளே போகிறாரு அடுத்தபடியாக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சரவணகுமார் இவர் கலக்கப்பகுதியார் வந்து இவங்க அது மட்டும் இல்லாமல் ஆதித்யாலே இவர் முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு இப்போ இடையில் நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வர ஒரு நடிகர் தான் இப்போ இடையில வந்து நடித்த லப்பர் பந்து படம் வந்து நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதில் இவர் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சு ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சது இவருக்கு ஸோ அந்த வகையில் இவர் உள்ளே போகிறது மூலமாக இவருடைய வாழ்க்கை மாறும் அப்படின்றதுக்காக இவர் உள்ளே போகிறாரு ஆனால் அது நடக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து தான் பார்க்கணும் அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அர்ணவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அர்ணவ் தான் பேர் அவர் வந்து சீரியல் நடிகர் நம்ம அன்ஷிதா நடிக்கிறாங்களே அந்த சீரியலில் இவர் வந்து ஜோடி போல இருக்குது ஸோ இவங்களும் அப்படி இந்த வேறு உள்ளே போகிறாங்க ஸோ இவருக்கு வந்து சீரியல் நடிகரை அப்படி தாண்டி வேறு எதுவும் கிடையாது அங்கே ஒரு நாலு வருஷம் நடித்ததுனால அதை வச்சுட்டு ப்ரமோஷனாக இதுக்குள்ளே போகிறாங்க போயிட்டு அதன் மூலமாக இவங்களுக்கு திரைப்படம் அப்படியே சிஎம் பிஎம் அப்படி போகலான்ற ஒரு எண்ணத்தில் அது வந்து இவங்க உள்ளே வராங்க ஆனால் நடக்கிறது என்ன இடம் தெரியாமல் ரிட்டையர் ஆகி போயிடுறாங்க ஒன்று வாய்ப்பு கிடைச்சி அதெல்லாம் படம் அடிக்கிறாங்க அப்படி இல்லையா ஒட்டுமே கிடைக்காமல் வீட்டில் இருந்து ரிட்டைர்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆலை அட்ரஸே காணாமல் போயிடுறாங்க ஸோ அது ஒன்று இந்த நிகழ்ச்சியோட ஒரு பெரிய சாபக்கேடான ஒரு விஷயம் அது நடந்துக்கிட்டு வருது ஸோ இவ்வளோ தான் மக்களே இவங்க தான் அப்படி உள்ளே போக போகிறாங்க ஸோ இந்த வீடு எப்படி இருக்குது ஒரு வீடு கான்செப்டாக ரெண்டு வீடு கான்செப்டான்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வீடு கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த சீசன் வந்து ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு தான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது ஸோ அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சேனலில் சூப்பரான வீடியோக்கள் வரும் அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க நன்றி வணக்கம் டாட்டா